என்னடா உங்க அப்பா என் பயோடேட்டாவை தலையிட சொல்றாரு. சாமியல், நான் என்னுடைய இறந்தகால வாழ்க்கைக்கு முழுக்க போட்டேன்டா. இனிமே இங்க இவருடைய மகனா இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். இவருக்கு மகனாவா? என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா, அவரோட மகன் வரது. போன வருஷம் பரீட்சைக்கு போனப்போ பீச் ரோட்ல ஜீப் மோதி ஸ்பாட்லயே செத்துட்டான். அந்த பாவியை ஜீப்ப நிறுத்தாம போயே போயிட்டான். அவன் யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆனந்த் பாக்குறதுக்கு வரது மாதிரியே இருக்கிறதுனால இவன் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதி கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நரசிம்மாச்சாரி அந்த பாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் சார், ஆக்சிடென்ட் பண்ண ஆள யாரும் பாக்கலையா? ஜீப் நம்பர் கூட தெரியல. நம்பர் பிளேட்டே கிடையாதுப்பா. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வண்டி பறந்துருச்சு. ஆனா பார்த்தவங்க எல்லாம் சொன்னது ஒரே ஒரு தடயம் தான். ஜீப்ல பக்கத்துல உட்கார்ந்துருந்தவன் ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சார் தடயம்னு சொல்ல முடியும்? ஸ்கார்ஃப் கட்டணும் பூரா கொலகாரனா? அப்படி இல்லப்பா, அந்த பர்டிகுலர் ஸ்கார்ஃப்ல நீல நிற சிலுவக்குறி இருந்துச்சான். கௌதமா, அவளை அழைச்சிட்டு வாடா, டிஃபன் அனுப்பிடுறது. வாங்கப்பா, வாடா. என்னடா சொல்ற? அவங்க பையனை ஜீப்ல அடிச்சு கொன்னதே நீதான். அது உனக்கே தெரியும். போன வருஷம் ஏப்ரல் மாதம் போலீஸ் நம்மள ஒரு ஸ்மக்லிங்ல சந்தேகப்பட்டு தடுத்துறப்ப தப்பிச்சுக்கிட்டு பீச் ரோட்ல ஜீப்ல போனமே, அப்ப நீ போதையில இருந்தேன். அன்னைக்கு நடந்த விபத்து தான். இப்ப ஏன்டா நீ என்கிட்ட அப்பவே சொல்லல? சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? அடிப்பட்டவனுக்கு கையோ கால போயிருக்கும் நினைச்சோம். உயிரே போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படியே அந்த கூட்டத்துல உன்னை இறக்கியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? ஏற்கனவே நம்ம வாண்டட் லிஸ்ட். உன் கூட இருந்த என்னுடைய ஸ்கார்ஃப்ல இருக்கிற சில்வக்குறியில தான் உண்மையா அடங்கி இருக்கு. எனக்கு அன்பு காட்டி அடைக்கலம் கொடுத்த அந்த நல்லவரோட மகனை கொன்னதே நான் தானா? அதான்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எவன் அவர் மகனை கொன்னானோ அவனே அவருக்கு மகனா வந்திருக்கா? அவர் இருக்கிற வெளியில நீ தான் சொல்லகாரம் தெரிஞ்சது. அவனை சும்மா விட மாட்டார். அதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். நான் வர முடியாதா? நான் குலகாரண்டா. எனக்கு கிடைக்க போற தண்டனை அந்த நல்லவர்கள் ஏழை கிடைக்கட்டும். அவர் மகனை கொன்னது நான் தான். அவர்கிட்ட நான் சொல்லத்தான் போறேன். நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிய தீரண்டா. ஆனந்த் அம்மா, ஒரு வாயில்லா ஜீவன் பசுமாட்டு கூட மந்தையில மேல நூத்து கணக்கான மாடு கண்ணுல தன் குட்டி அதுன்னு தெரியும்பா. ஒரு தாய்க்கு தன் சொந்த பிள்ளைக்கும் அசல் வீட்டு பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல போயிடும். என்னைக்கு அவர் ஜெயந்திய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னுட்டாரோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். நீ என் வரது குட்டியா இருக்க முடியாது என்ன. எங்க ஆத்துக்காரர் நான் நல்லா இருக்கணும், திரும்பவும் என் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு உன்னை என் பிள்ளையா நடிக்க வச்சு என்னையும் அதை நம்ப வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்த நானும் என் பங்குக்கு நடிக்க ஆரம்பிச்சேன். இப்பதான் தெரியுது மருதுவோட சாவுக்கு காரணமா இருந்த நீயே. மருதுவா வந்த விஷயம் குடி போதையில ஏதோ அவன் சாகணும்னு தலையில எழுதியிருக்கிறப்போ நீ இல்லன்னா எவனோ எப்படியோ கொண்டு இருக்க போற. இனிமே எனக்கு அதிர்ச்சி ஏற்படாதுப்பா. ஏப்பா, என் புள்ள போனதோட இருக்கட்டும், என் புருஷனும் போயிட வேண்டாம்ப்பா. என்னமா சொல்றீங்க? அவருக்கு ரொம்ப பிடிவாத சுபாவம். நீ நல்ல தனமா நடக்கிறனால அவர் சாந்தமா இருக்காருன்னு வெளிப்பாடுக்கு தோணலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த புத்திர சோகம், அதனால உண்டான பழி வாங்குற வெறி, இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட அடங்கல. இங்க வந்து பாரு, அவர்
என்ன முன்னேற்பாடோட இருக்காருன்னு இதை படிக்க பாரு. போலீஸ் கமிஷனருக்கு, என் மகன் வரத குட்டியை கொண்டவனை தீர்த்து கட்டப் போகிறேன். என் செயலுக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் அல்ல. நரசிம்மாச்சாரி, நீ போய் உண்மை சொன்னா என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாரு. ஏன்பா தயவு செய்து சொல்லிடாதப்பா. இனிமே எது சொன்னாலும் உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்காக சிகரெட் பிடிக்கிறத நான் நிறுத்திக்கிட்டேன், உங்களுக்கு பிடிக்கலன்னு குடிக்கிறதையும் நான் நிறுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ உங்களுக்காக உண்மையை மறைக்க சொல்றீங்களே, அது என்னால முடியாதுமா? உங்க புள்ள அழுது குட்டி மாதிரி நானும் இப்ப பரீட்சைக்குதான் போயிட்டு இருக்கேன். ஆனா இதுல பெரியவர் தான் எக்ஸாமினர். எக்ஸாமினர் ஸ்ட்ரிக்டா இருக்காருங்கிறதுக்காக பரீட்சை எழுதாம விட்டுற முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்மா. ஏன்னா நீங்க எனக்கு போட்ட சோறுல கொஞ்சம் உப்பு அதிகமாவே இல்ல போட்டீங்க. என்னது அடிக்கடி கெட்ட பழக்கம் சார் சார் அப்பான்னு கூப்பிடு. ஒரு விஷயம் தெரியுமோ, இன்னைக்கு கே ஜோசியம் பார்த்தேன், அவன் சொன்னா நீங்க விருப்பப்பட்ட காரியம் இன்னைக்கு நடந்துருன்ட்டு. அதாவது உங்க மகனை கொன்னவன் இன்னைக்கு உங்ககிட்ட கிடைக்க போறான்னு சொல்றீங்க இல்லையா? அதானம்மா. அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் சார், கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு இனிமே எந்த அதிர்ச்சியும் வராது சார். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க கிளி ஜோசியம் பலிக்க போகுது. உங்க மகனை கொன்னானே அந்த பாவி, அவனை கண்டுபிடிச்சாச்சு சார். யாரவன் சொல்லு, அந்த பாப்பி எங்க இருக்கா சொல்லு. யாரவன் இவனா, இவனா யாரவன் சொல்லு சொல்லு சொல்லு. இவன் இல்ல சார், வரது குட்டிய கொன்னது நான் தான். உங்க புள்ளைய கொன்ன நான் அதே சிரிப்பு குழந்தைய கொண்டவருடைய தாய் தரப்பினார் புத்திர சோகத்தால புடிச்சு சாங்க முடியாத சொன்னேன். நோக்கம் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டே கொஞ்சம்
ஆனந்தா, உனக்கு நான் சரியான ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். எனக்கு தெரியுமா, நீ கடைசி வரைக்கும் இந்த ஆத்திலேயே குழந்தையாவே இருந்து நேக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாப்பா, நேக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம். வேதா வேதா ஆனந்தரே, நான் சுகர் எடுத்து பாடி நமக்கு இஷ்டம் தானே, அது நம்ம குழந்தை. கைப்படுப்பா சேவிச்சுக்கோ. என்னப்பா இது, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. தலையிட்டுட்டானா அப்பா?